தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் இதுவரை 148 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரம் தெரியவந்துள்ளது. இதன்படி திமுக கூட்டணி 99 இடங்களிலும் அஇஅதிமுக கூட்டணி 87 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மக்கள் நீதி மய்யம் ஒரு இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தாம் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். ஐந்தாம் சுற்று முடிவில் அவருக்கு 30,169 வாக்குகள் கிடைத்துள்ளன. திமுக வேட்பாளரை விட அவர் 19,903 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் உள்ளார். அவருக்கு அடுத்த அஇஅதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராம் குறைந்த வாக்குகள் பெற்று பின்தங்கியுள்ளார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் எழிலன் தமக்கு அடுத்தபடியாக வரும் பிஜேபி வேட்பாளர் குஷ்புவை விட 1,900 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். விலிவாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் அறிவழகன் 1,776 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். அண்ணாநகர் தொகுதியில் திமுக வேட்பாளர் எம் கே மோகன் 1,258 வாக்குகளுடன் முன்னிலை பெற்றுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரான சட்டப்பேரவை தலைவர் தனபால் முதல் சுற்று முடிவில் 4,365 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் முதல் சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளரான உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் 672 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். அவருக்கு 3,756 வாக்குகளும் திமுக வேட்பாளருக்கு 3,182 வாக்குகளும் கிடைத்துள்ளன. பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியிலும் அஇஅதிமுக வேட்பாளர் கோவிந்தசாமி 3,084 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். பெண்ணாகரம் தொகுதியில் பாமக தலைவர் ஜி கே மணி முன்னிலையில் உள்ளார். அவருக்கு 4,073 வாக்குகளும் அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளருக்கு 3,092 வாக்குகளும் கிடைத்துள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளரான அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் திமுக வேட்பாளர் கயல்விழியை விட 812 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். காங்கேயம் தொகுதியில் திமுக வேட்பாளர் மு பே சாமிநாதன் 132 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். திருப்பூர் தெற்கு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் குணசேகரன் முன்னிலை வகிக்கிறார். பல்லடம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ஆனந்தன் முதல் சுற்று முடிவில் 1,709 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வேதரத்தினம் அஇஅதிமுக வேட்பாளர் அமைச்சர் ஓ எஸ் மணியனை விட 203 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். கீழ்வேளூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் நாகை மாலி முன்னிலையில் உள்ளார். மயிலாடுதுறையில் பாமக 49 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கரிமாணிக்கம் முன்னிலை வகிக்கிறார். பரமக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் முருகேசன் 13,470 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகிக்கிறது. சிவகங்கை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் முன்னிலை வகிக்கிறார். இம்மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கே ஆர் பெரியகருப்பன் முதல் சுற்று முடிவில் 1,961 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில் திமுக வேட்பாளர் மார்க்கண்டேயன் 1,193 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் 1,810 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் பேசு தி சரவணன் 519 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். வாணியம்பாடி தொகுதியில் முதல் சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் 1,921 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். திருநெல்வேலி தொகுதியில் பிஜேபி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் உள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் இன்பதுரை 213 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை பெற்றுள்ளார். பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் அப்துல் வஹாப் முன்னிலை வகிக்கிறார். வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் முதல் சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ் ஆர் கே அப்புவை விட 2,579 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார்.
கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் 411 வாக்குகள் முன்னிலையில் பெற்றார். திட்டக்குடி தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. புவனகிரி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் அருண்மொழி தேவன் முன்னிலை வகிக்கிறார். சிதம்பரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் கே ஏ பாண்டியன் முன்னிலை பெற்றுள்ளார். காட்டுமன்னார்கோயில் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் முருகுமாறன் 830 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். விழுப்புரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரான அமைச்சர் சி வி சண்முகம் பின்னடைந்துள்ளார். திருக்கோயிலூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி 3535 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பின்தங்கியுள்ளார். காட்பாடி தொகுதியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பின்தங்கியுள்ளார். நாமக்கல் தொகுதியில் திமுக வேட்பாளர் ராமலிங்கம் முன்னிலை வகிக்கிறார். பரமத்தி வேலூர் தொகுதியில் அஇஅதிமுக 1096 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறது. சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. விருதாச்சலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிலை வகிக்கிறார். பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. அணைக்கட்டு தொகுதியில் திமுக வேட்பாளர் நந்தகுமார் முன்னிலை வகிக்கிறார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதியில் மதிமுக வேட்பாளர் சதன் திருமலைக்குமார் 160 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். சென்னை எழும்பூர் பெரம்பூர் தொகுதிகளில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. ஈரோடு மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் இரண்டாவது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் முத்துசாமி 859 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். பெருந்துறை தொகுதியில் ஐந்தாவது சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ் ஜெயக்குமார் 1170 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். பவானி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுகவின் கே சி கருப்பண்ணன் 2111 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். பவானிசாகர் தொகுதியில் நான்காவது சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை சட்டப்பேரவை தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் அப்துல் சமது 3430 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். திருச்சி மேற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் கே என் நேரு 2837 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் பின்தங்கியுள்ளார். இத்தொகுதியில் திமுகவின் இனிகோ இருதயராஜ் 3048 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றுள்ளார். திருவெரும்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 3868 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி மற்றும் திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிக்கிறது. திருத்துறைப்பூண்டி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மாரிமுத்து 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் மூன்றாவது சுற்றில் முன்னிலையில் உள்ளார். நன்னிலம் தொகுதியில் அமைச்சர் காமராஜ் பின்தங்கியுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் தென்காசி சட்டப்பேரவை தொகுதியில் மூன்றாவது சுற்று முடிவில் அஇஅதிமுகவின் செல்வமோகன்தாஸ் பாண்டியன் முன்னிலையில் உள்ளார். ஆலங்குளம் தொகுதியில் அஇஅதிமுகவின் மனோஜ் பாண்டியன் முன்னிலையில் உள்ளார். சங்கரன்கோவில் தொகுதியில் அமைச்சர் வி எம் ராஜலட்சுமி பின்தங்கியுள்ளார். இத்தொகுதியில் திமுகவின் வேட்பாளர் ராஜா முன்னிலையில் உள்ளார். கடையநல்லூர் தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் முகமது அபுபக்கர் 3273 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளாா்.